ஒடிசா ரயில் விபத்து எப்படி நேர்ந்தது என்பதை வரைகலை மூலம் விளக்குகிறார் சிறப்பு செய்தியாளர் சிவரஞ்சனி. ஒடிசாவில் நடந்த ரயில் விபத்துக்கு காரணம் என்ன அப்படின்றத இப்ப மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் கூறியிருக்காரு. முதல்ல இந்த விபத்து எப்படி நடந்தது அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு பின்னாடி மத்திய அமைச்சர் அது குறித்து என்ன சொன்னாரு அப்படின்றதையும் நான் விளக்கமா சொல்றேன். முதல்ல இந்த விபத்து நடந்த பால்சோர் ரயில் நிலையம்ல 4 டிராக் இருந்திருக்கு. 2 லூப் டிராக், 2 மெயின் டிராக். இதுல ஒரு மெயின் டிராக்ல தான் கொல்கத்தாவில இருந்து சென்னை நோக்கி வர கோரமண்டல் எக்ஸ்பிரஸ் வரக்கூடிய டிராக். ரெண்டாவது மெயின் டிராக் தான் பெங்களூரு ஹவுரா சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் போகக்கூடிய அந்த டிராக் இருக்கு. இதுல ஒரு லூப் டிராக்ல சரக்கு ரயில் ஏற்கனவே அங்க நின்னுட்டு இருந்திருக்கு. இப்ப விபத்து எப்படி நடந்தது அப்படின்னு பார்க்கும்போது, இந்த கோரமண்டல் எக்ஸ்பிரஸ் வருது இல்லையா, இந்த டிராக்ல அந்த ட்ரெயினுக்கு சிக்னல் கொடுக்கக்கூடிய அம்சம் இருக்கும். இதுதான் எலக்ட்ரானிக் இன்டர்லாக்கிங் சிஸ்டம் அப்படின்னு சொல்றாங்க. அதுல முதல்ல கிரீன் சிக்னல் தான் விழுந்திருக்கு கோரமண்டல் எக்ஸ்பிரஸுக்கு. ஆனா அதை உடனடியாவே ரெட் சிக்னலா மாத்திருக்காங்க. அதனால ஸ்பீடா வந்த ட்ரெயின் அதை கண்ட்ரோல் பண்ண முடியாம அடுத்த லூப் டிராக்ல போய் இங்க நின்றுட்டு இருந்த சரக்கு ரயில் மேல மோதி இருக்கு. இதனாலதான் விபத்து நேர்ந்திருக்கு. இப்போ என்ன ஆகுதுன்னா, இந்த ட்ரெயின் சரக்கு ரயில் மேல மோதினதுனால அதனுடைய பெட்டிகள், கோரமண்டல் எக்ஸ்பிரஸோட பெட்டிகள் இந்த மெயின் டிராக் லூப் டிராக் மட்டும் இல்லாம மெயின் டிராக் டூலையும் போய் விழுந்துருது. அப்போ அந்த மெயின் டிராக் டூல தான் ஹவுரா நோக்கி போயிட்டு இருக்கிற பெங்களூரு ஹவுரா எக்ஸ்பிரஸ் வந்தது. அந்த ட்ரெயின் வந்து அந்த பெட்டிகள் மேல இடிச்சு அந்த ட்ரெயினும் விபத்துக்கு உள்ளாகிடுது. இதுல இந்த எலக்ட்ரானிக் இன்டர்லாக்கிங் சிஸ்டம் தான் விபத்துக்கு காரணம் அப்படின்றதான் மத்திய அமைச்சர் இப்ப சொல்லியிருக்காரு. இந்த எலக்ட்ரானிக் இன்டர்லாக்கிங் சிஸ்டம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த சிக்னல்ஸையும் ட்ரெயினோட டிராக்கையும் கண்ட்ரோல் பண்றத எலக்ட்ரானிக் முறையில பண்ணக்கூடிய சிஸ்டம் அப்படின்னு சொல்லலாம். முன்னாடி எல்லாம் இதை மேனுவலா பண்ணுவாங்க, லிவர் மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்க. லிவர் புல் பண்ணும்போது ட்ரெயினோட டிராக் மாறும், அதே மாதிரி சிக்னல்ஸும் அதுக்கு ஏத்த மாதிரி கொடுப்பாங்க. இப்ப அதெல்லாம் ரொம்ப வேகமா செய்யணும் அப்படின்றதுக்காக தான் இந்த எலக்ட்ரானிக் இன்டர்லாக்கிங் சிஸ்டம் கொண்டு வந்தாங்க. குறிப்பா சொல்லணும்னா, ட்ரெயின் டிராக்ல இருக்கும்போது ட்ரெயின் போகிறதுக்கு எந்த இடையூறும் இல்லாம எல்லாமே சேஃபா இருக்கா அப்படின்றத உறுதி செய்யற சிஸ்டம் தான் அந்த எலக்ட்ரானிக் இன்டர்லாக்கிங் சிஸ்டம். அதுல ஏற்பட்ட கோளாறு தான் இந்த விபத்துல கொண்டு முடிஞ்சிருக்கு.